நெல்லையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நெல்லை ரயில் நிலையம் அருகே மழைநீர் தேங்கியிருக்கிறது. நெல்லை ரயில் நிலையம் வெள்ள நீரால் சூழப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லையில் தொடர் மழை காரணமாக ரயில் நிலையம் அருகே மழைநீர் தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இடுப்பளவு தேங்கியுள்ள மழைநீரில் நெல்லை ரயில் நிலையம் காணப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, கூடுதல் விவரம் என்ன? சக்தி, நெல்லையில் அதீத கனமழை வந்துட்டு இடைவிடாது வந்து பெய்து வருகிறது. அந்த வகையில் நெல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியுமே வந்து வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனை என அனைத்து பகுதியிலுமே வெள்ளநீர் வந்து அதிக அளவில் தேங்கிக் கொண்டிருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவையாவது அந்த மலையுடைய அந்த வெள்ளநீரை பார்த்தோம்னா ஒரு அரை மீட்டர் வரைக்கும் தண்ணி மேலே ஏறிட்டே தான் இருக்கு. அந்த வகையில் தற்போது நான் வந்து திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் வாசலில் இருக்கிறேன். நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஜங்ஷனில் வந்து ரயில வந்து இறங்கக்கூடிய பயணிகள் வந்து மீண்டும் அவங்களோட நகர பகுதிக்கு வரணும்னா இடுப்பளவு தண்ணீர்ல வந்து இறங்கிதான் வெளியில வரக்கூடிய சூழல் இருக்கின்றன. அதே போல் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய பயணிகளும் அதே நிலையில் தான் வந்து ரயில்வே நிலையத்துக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு மேல் வந்து தண்ணீர் வந்து இருக்கும் காரணத்தினால் வந்து இந்த பகுதி வந்து முழுவதுமே வந்து அனைத்து கலைகளுமே வந்து அடைக்கப்பட்டு இருக்கின்றன. இது சம்பந்தமா வந்து பேசுவதற்கு இங்கே இந்த பகுதியில் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, உங்ககிட்ட போய் நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ வந்து ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துட்டு போகக்கூடிய பாதை வந்து இதுதான், பிரதான பாதை இதுதான். எப்பவுமே மழை பெஞ்சா இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து தண்ணி நிற்குமா? இந்த இடத்துல தண்ணி வந்து வடிஞ்சு போகாமல் இருக்கிறது என்ன காரணம்? இல்லை, இது இப்போ அதிகப்படியான மழை இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. மற்றபடி இதில் தண்ணி நான் பார்த்ததில்லை. நான் எத்தனை முறை வந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாதளவு மழை பெஞ்சிருக்கு. அதனால அதிகமான மழை பெஞ்சிருக்கு, அதனால தண்ணி இதில் நிறைய தேங்கியிருக்கு. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு இதை விட்டால் வேறு பாதை கிடையாதா? வேறு பாதை கிடையாது. நானே ரயில்வே ட்ரெயினுக்கு போகிறதுக்கு தான் நின்றுட்டுருக்கிறேன். போகிறதுக்கு வண்டி வச்சுட்டு நின்றுக்கிறேன், உள்ளே போக முடியல. இப்போ ட்ரெயினுக்கு நான் மிஸ் பண்ண தான் செய்யணும், போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. சக்தி, பலரும் வந்து ரயில்வே நிலையத்தில் கூடிய வளாகத்தில் வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இருசக்கர வாகனத்தை வந்து எடுத்துட்டு அவங்களால வெளியில் வர முடியாத சூழல் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு மேலே வந்து தண்ணி வந்து இங்கே வந்து முழுமையாக வந்து தேங்கி நிற்குது. நிறைய பேர் வந்து ரயில்வே ஜங்ஷன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வயசானவங்க ஆகட்டும் பெண்களாகட்டும் இந்த இடுப்பளவு தண்ணியில் நடந்து வரும்போது எங்கே பள்ளம் இருக்குன்றது தெரியாமல் நிறைய பேர் தடுக்கி விழக்கூடிய சூழல் நம்மளால் காட்சியில் நேரடியாகவே வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மின்சார விளக்கு, அது இந்த இப்போ இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. இங்கே வந்து மின் இணைப்பு எதுவுமே வந்து துண்டிக்கப்படலை. ஒரு முன்னெச்சரிக்கைக்காக இந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்ன இந்த இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து எர்த்து வந்து பாஸ் ஆகிறதா இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த எர்த்து பாஸ் ஆகிற விஷயம் வந்து தெரிஞ்சும் இந்த இடத்துல மின்சார இணைப்பு வந்து துணிக்கப்படாத காரணத்தினால ரயில்வே ஜங்ஷன்லேருந்து வரக்கூடிய அந்த பயணிகள் அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் நடந்து வர வேண்டிய சூழலாக வந்துட்டு இருக்குது. கிட்ட வந்து இந்த பகுதி வந்து முழுவதும் ரயில்வே நிலையம் முழுவதுமே தற்பொழுது அந்த வெள்ள நீரால் வந்து முழுமையாக மூழ்கி இருக்கிறேன்னு சொல்லலாம். சக்தி, அண்மை தகவலுக்கு நன்றி.